மச்சான் சொல்றா, சரக்கு சைடிஷ் சாப்பாடு எல்லாம் ரெடி, நாங்க கிரவுண்டுக்கு வந்துடுறோம். அப்படியே கிரவுண்டுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? டே டே டே, இங்கெல்லாம் எடுத்துட்டு வராத, நம்ம ஏரியா பசங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் எல்லாருக்கும் மூடியில தான் கிடைக்கும். நீ என்ன பண்ற, நம்ம ரூம்ல போய் வச்சுட்டு வந்துரு, நம்ம மேட்ச்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேடா, டேய் வண்டிடுறா. மச்சான் டேய் என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சரக்கு எங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல மச்சான், நம்ம ரூம் போயிட்டு சரக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு வர லேட் ஆகும்ல, அதான் பக்கத்துல உன் ஃப்ரெண்டு குரு ரூம் இருக்கு, அங்க வச்சுட்டு வந்துட்டோம். குரு ரூம்ல வச்சுட்டு வந்துட்டீங்களா? இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பான். குரியங்கடா, ஆளே காணோம், வந்துருவான்டா, இப்பதான் கால் பண்ண. ஓ ஓகேடா. பேபி, நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரிக்கு இவனுங்களுக்கு எதுக்கு ட்ரீட் தர? இல்ல பேபி, எனக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு இவனுங்களாம் என்ன பயங்கரமா வெறிப்பேத்திட்டு இருந்தானுங்க. அதான் நம்ம லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு இவனுங்களை வெறிப்பேத்தணும்னு இங்க ட்ரீட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுமே. எங்கடா? ஹேப்பி லவ் ஆனிவர்சரி. தேங்க் யூ. நீங்க? நானா? இது வரைக்கும் அவனை லவ் பண்ணவங்கலாம் 6 மாசம் கூட தாண்டதே இல்ல, ஆனா நீங்க 1 வருஷம் தாண்டிட்டீங்க. பரவாயில்ல, கிரேட் தான் நீங்க. பாய். டேய், என்ன லவ் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுடா லவ் பண்ண? யார் சொன்னா? உன் எக்ஸ் தான கால் பண்ணி சொன்னா. பேர் என்ன? ஓ, உனக்கு பேர் சொன்னா தான் தெரியற அளவுக்கு அவ்வளவு எக்ஸ் இருக்காங்களா? சி, இனிமே மூஞ்சிலே முழிக்காத. நான் யாரையும் லவ் பண்ணல. போடா நாய. சாப்பிடறதுக்காகவே இதெல்லாம் பரவாயில்ல. இந்த விட சூப்பரான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவன் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு கேக் கட் பண்றதுக்கு எங்கேயோ ஆர்டர் கொடுத்துருப்பான் போல. அதை வரும்போது என்னதான் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் லேட் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு வரதான் லேட்டா போ. சாப்பிட்டு வரதுக்கு வாங்கணும்னே சாப்பிட்டுட்டேன். ஒரு பிரியாணி பார்சல் நல்ல லெக் பீஸோட. டேய் எனக்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் இல்ல. நீ பொண்ண லவ் பண்ற, நான் ஃபுட் லவ் பண்றேன், அவ்வளவுதான். சொல்ல போனா உன்னை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல. பரவாயில்லையா? ஆமா. நீ ஹாப்பியா இருக்கணும்னா எங்க போவ? வாழை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு டேட்டிங் போவ, அதே ஹோட்டலுக்கு ஈட்டிங் போவேன். ரொம்ப வெயிலா இருக்குன்னா நீ வாழை கூட்டிட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு ஜூஸை வாங்கி அதுக்கு 2 ஸ்ட்ரா போட்டுட்டு அந்த ஜூஸ் நல்லாவே இல்லைனாலுமே உன் நாக்கு போட்டோன்னா இனிக்குது பேபின்னு நடிப்ப. ஆனா அதே ஜூஸ் காசுக்கு 2 கிலோ பழத்தை வாங்கி அதுல 2 லிட்டர் ஜூஸ் போட்டு ருசிச்சு ருசிச்சு குடிப்பேன். வாழ்னா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உன் பர்சுல 10,000 ரூபாய் இருந்தாலுமே அது பறந்து போற அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதை தொட்டி நக்கிட்டு, பேபி இந்த டிஷ் எல்லாம் டேஸ்டாவே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை வேற ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் சொல்லி உன்னை வெயிட்டா மிரட்டுவா. நான் லைட்டான ஃபுட்டா இருந்தாலும் ரோட்டுக்கல்ல வெயிட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவேன். சிம்பிளா சொல்லணும்னா பொண்ண லவ் பண்ணா டார்ச்சரு, கடுப்பா இருக்கும். ஆனா ஃபுட்ட லவ் பண்ணா ஃபியூச்சரு, பிரைட்டா இருக்கும். இப்போ வாழ்கிட்ட பேசு.
ஏய் நீ என்னடி பிரேக்அப் சொல்றது? இப்ப நான் சொல்றேன் பிரேக்அப். பிரேக்அப்பா? நான் இல்லனா செத்துறேன் சொன்னா அப்ப சாக போறியா? சாப்பிட போறான். எது? எப்படி மாஸ்டர் ஒன் மோர் பிரியாணி பார்சல். மா மா என்னடா ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது சாப்பிட வச்சிருக்கியா? ஐஸ் கட்டி தான் இருக்கு, அதை எடுத்து தின்னு. அது ஒண்ணு தானே விட்டு வச்சிருக்க? அத நான் காலையிலே சாப்பிட்டேன், இப்ப வேற ஏதாவது வச்சீங்களான்னு கேட்டேன். ஏன்டா இப்படி தின்னி பண்டாரமா இருக்க? மா அப்படி சொல்லாதமா, கால் மீ ஃபுட்டி. ஐயோ மாமா. மாப்ள? மா மாமா வந்திருக்காரு. மாமா வந்திருக்காரா? என்ன சாப்பிட எது வாங்காம வெறுங்கையோட வந்திருக்காரு. அண்ணா என்னண்ணா திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லம்மா ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க, அதான் உண்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வரும்போது ஸ்வீட் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அவங்கிட்ட கொடுத்தீங்களா? இல்லம்மா வரவில்ல, ரொம்ப வெயிலா இருக்குன்னு வீட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அதான் நான் வந்தோடனே தம்பிகிட்ட கார்டை கொடுத்து தம்பிக்கு சாப்பிட என்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் போட்டுக்கோன்னு கொடுத்துட்டேன். ஏமா இப்படி ஒரு வார்த்தையை அவங்கிட்ட சொன்னீங்க? ஏமா என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்களே பாருங்க. மாமா உன் கார்டை வச்சு நீ சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். சமையல் வருமாவா? தம்பி அந்த பொண்ணு சமையல் சோல அவார்டெல்லாம் வாங்கிருக்கப்பா. சமையல் ஷோல அவார்ட்ல வின் பண்ணிருக்காளா? தம்பி அந்த பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, சமைய கட்ட விட்டு வெளியவே வர மாட்டீங்க. அண்ணா அப்ப ஓகேண்ணா, பொண்ண சமைச்சிடலாம். இல்ல இல்ல பொண்ண சம்மதம் பேசி முடிச்சிடலாம்னு சொல்ல வந்தேன். ஓ பேசிடலாப்பா. தம்பி அப்புறம் நம்ம கமிஷன் அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துறேண்ணா. சரிப்பா சரிப்பா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆஹா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாலே. டேய் நீ பொண்ணு எப்படி இருக்கானே பாக்கல, அதுக்குள்ள சம்பந்தம் பேசலாம்னு சொல்ற. இந்த மாதிரி ஃபுட்ல வச்சுக்கலாம், பொண்ணு எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சமைக்கிறாங்கறதா முக்கியம். புரோக்கர் சொன்னதை பார்த்தல, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானா சமைய கட்ட விட்டு வெளில வர மாட்டானா, அப்ப நான் பாத்துக்கோ எப்படி சமைப்பான்னு. இது போதாதான் எனக்கு. 6 months later. எவன்டாவது அவசரம் புரியாம வெளியவே வரமாட்டேன்னு சொன்னாரு. என்னடி இது? பிரியாணி. புரிஞ்சு போச்சு, டெய்லியும் இருக்கு சாம்பார் ரசம் தான் சமைச்சு கொடுக்குறோமே. இன்னைக்கு சண்டே, அவர் சந்தோஷமா இருக்கட்டுங்கிறதுக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்க. குடு குடு குடு. இது ஒன்றும் உங்களுக்கு இல்ல, என் தம்பியும் அம்மா ஊர்ல இருந்து வராங்க அவங்களுக்கு. உங்க அம்மாக்கும் தம்பிக்குமா? பொழைக்கிறது நானு, போஸ்டியில சாப்பிடறது அவங்களா? ஒரு ஃபுட்ல அவருக்கு முன்னாடி பிரியாணி வச்சுக்கிட்டு தர முடியாதுங்கிறாள். இப்ப பாருடி, நீயே எப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்க வைக்கிறேன். நான் கூட நான் உனக்கு சர்ப்ரைஸா நெக்லஸ் வாங்கி கொடுக்குற விஷயம் உனக்கு தெரிஞ்சு இவர் சந்தோஷமா இருக்கட்டுங்கிறதுக்காக பிரியாணி ஆர்டர் பண்ண நினைச்சேன். ஓ அப்போ உனக்கு தெரியாதா நான் தான் உளறிட்டேனா? ஐயோ வாடி வா. ஆமா எனக்கு என்ன நெக்லஸ் வாங்கி தரப்போறீங்க? அன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன திடீர்னு கூப்பிட்டு எங்க இந்த நெக்லஸ் நல்லா இருக்குன்னு சொன்னல, அந்த ஆட்ல வந்த நெக்லஸ். அச்சச்சோ
இல்லங்க பிரியாணி சாப்பிடுங்க. இல்லமா பரவாயில்லமா, உங்க அம்மாவுக்கும் தம்பிக்குமே கூடு. எனக்கு அவங்கள முக்கியம், நீங்க தான் முக்கியம். உனக்கு இப்ப நெக்லஸ் தாண்டி முக்கியம். நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் போய் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். போமா போமா, நீக்க சந்தோஷத்துக்கு முட்டை எல்லாமே ஆம்லெட் போடுவேன். ஒரு ஃபுட் லவர் முன்னாடி பிரியாணியை வச்சுட்டு தர முடியாது நான் சொன்னேன், எப்படி கொடுக்க வச்சான். அம்மா எனக்கு எப்போ நெக்லஸ் வாங்கி தர போறீங்க? என்ன சொல்றது தெரியலையா? வாங்கி கொடுக்கறது சர்ப்ரைஸ் தான், கடைசி வரைக்கும் அந்த சர்ப்ரைஸ நான் சொல்லவும் மாட்டேன். வாங்கி கொடுக்கறது எனக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். இந்தாங்க நான் போய் இன்னொரு ஆம்லெட் போட்டு எடுத்துருவேன். ஆஹா, நல்ல மேட்ரஸிக்கு இருக்கு. இதை வச்சு ஒரு பத்து நாளைக்கு பகவாயே தின்ற வேண்டியதுதான். அம்மா அந்த பேப்பர் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோ. சரிங்க. டேய் என்னடா இவ்வளோ ஃபுட்டு இருக்கு? டேய் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தான்டா, அவனுக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கடைசியில் வரலன்ட்டான். அப்போ இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட்டா? ஏன் வேஸ்ட் ஆகுது? அதான் திண்ணி பண்ணுறோம் இவன் இருக்கானே. ஓ சாரி சாரி ஃபுட்டி, அப்படி சொல்லி தானே மிச்சம் வைக்காம தின்னுறானுங்க. டேய் ஃபுட்டில் வசல்லாம் நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்களே தவிர மற்றவங்களை ஏமாற்றி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட மாட்டாங்கடா. உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் மிச்சம் வைக்காம சாப்பிட்றது மட்டும்தானே தெரியுது, ஆனால் எங்களுக்கு மட்டும்தாண்டா தெரியும். இந்த மாதிரி சாப்பாடெலாம் மிச்சம் வச்சுட்டா வேஸ்ட்டாக போயிருங்கிறதுக்காக தான் நாங்கள் சாப்பிட்றோன்னு. வெளியில் போய் பாருங்கடா, ஒவ்வொருத்தவங்களும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சாப்பாடோட அருமை என்னன்னு அவங்க இந்த மாதிரிலாம் சாப்பாடை மிச்சம் வச்சு வேஸ்ட் பண்ண மாட்டாங்கடா. ஃபுட்டை லவ் பண்ணுற எங்களுக்கு மட்டும்தாண்டா தெரியும். நாங்கள் உங்களை மாதிரி ருசிக்காக சாப்பிட்றவங்க இல்லை, பசிக்காக சாப்பிட்றவங்க. இதுக்கப்புறமேட்டு சாப்பாடை மதிக்கிறவங்கள இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏய் சாரிடா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு வந்துடலாம். ஆ பரவாயில்லடா, சாப்பிடுங்க போகலாம்.